கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பெட் வந்து வளர்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. சின்ன வயசு ஞாபகம், இதெல்லாம் வளர்த்தது சின்ன வயசில், ஒன்றும் தெரியாதப்போ 1வது 2வது படிக்கிற டைமில் இதெல்லாம் வளர்த்துட்டு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இதை வளர்க்குறேன். இந்த வீடியோ அவங்கள பற்றி தான். சரியா, இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதாவது நான் 3வதோ 4வதோ படிக்கும்போது இந்த அணிலாம் வளர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கே அணில் கிடச்சிருக்கு. அதாவது நானாக போய் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன், நான் எப்போயோ எடுத்திருப்பேன். ஆனால் சரியா, போய் என்னத்தை தாய்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு அப்படின்னு சொல்கிறதுனால தான் நான் எடுக்கல. சரியா, முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அணில் குட்டி எதையுமே தாய்கிட்ட இருந்து பிரித்து எடுத்துகிட்டு வரல. சரியா, இது எல்லாமே ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டில் இதுவாக கிடச்சது. சரியா, ஆக்சுவலாக இவங்க வந்து எனக்கு எப்படி கிடச்சாங்க அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் புளிய மரம், சரியா, அந்த மரத்தில் வந்து மேலே வந்து அணில் கூடு கட்டியிருக்கும் போல இந்த பாஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதோட மொத்தமாக வந்து கீழே விழுந்து கிடந்துச்சு. சரியா, இப்போ அது இது பண்ணி பார்க்கும்போது இந்த 3 அணில் குட்டியும் அதில் இருந்துச்சு. அதோட பேரண்ட் என்னாச்சுன்றது தெரில. சரியா, அவங்களும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு பார்த்துருப்பாங்க போல. இது கத்துச்சா, ஆனால் பேரண்ட் வந்து தூக்கலை. ஒரு 2 மணி நேரம் எனக்கு தெரிஞ்சு, அதிகபட்சம் 2 மணி நேரம் 4 மணி நேரம் தான். சரியா, அதுக்கப்புறமும் அது வரலை அப்படின்னா, அதுக்கப்புறம் அது எனக்கு தெரிஞ்சு வரவே வராது. ஏன்னா அங்கேயே சுற்றிட்டே இருக்கும் அந்த பேரண்ட்டு. அதுக்கப்புறமும் அது வரலை அப்படின்னா அதுக்கப்புறம் வராது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை வச்சிருந்தோம் அப்படின்னா அது வேஸ்ட்டு, வேறு ஏதாவது காக்கா ஓயில் ஏதாவது வந்து கொண்டுருவோம். சரியா, அதனால் சரி ஓகே, அப்போ நம்ம உழப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது 3 எடுத்து வச்சிருந்தான். அப்போ 3 வச்சிருக்கும் போது இப்போ எனக்கு 1 குறா, நான் ஒன்று வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே, நீ 1 எடுத்துக்கோ, நான் 2 வேணா வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண. சரியா, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வீடியோக்காக நான் 3 வந்து வச்சிருக்கிறேன். இதில் வந்து எது தெரியுமா, நம்மளோடது அந்த இருக்கு பாருங்க, அது ஒன்று மட்டும் நம்மளோடது, அது மட்டும். சரியா, மற்றபடி இதுவும் சரி, இந்த கீழே நிற்கிதா இதுவும் சரி, இது ரெண்டுமே என் ஃப்ரெண்டோடது. இவங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் சாப்பாடு வந்து என்ன கொடுக்குறேன்னா, பால் மட்டும் தான் கொடுக்குறேன். அதாவது சுடுதண்ணி போட்டு அதில் கொஞ்சம் மாட்டுப்பால் இருக்குல்ல, அதை அப்படியே கொஞ்சம் கலந்து, கொஞ்சம் தண்ணியாக ரொம்ப கட்டியாக இருந்துடாமல் கொஞ்சம் தண்ணியாக வச்சு அப்படியே கொடுத்துருவேன். ஒரு 15-20 சொட்டு கிட்ட அப்படியே கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, ஃபுல்லாக சாப்பிடுவாங்க, கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. அப்படியே கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அதே போதும். காலைல ஒரு டைம் கொடுக்குறேன், ஈவினிங் ஒரு டைம் கொடுப்பேன். இந்த 3 குட்டி பார்த்துட்டிங்களா, இவங்க 3 பேரையும் பார்த்துட்டிங்கல்ல. அடுத்து இன்னொரு 3 பேரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த 3 குட்டி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். முடியலனாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்க 3 பேர், அதுக்கப்புறம் இவங்க 3 பேர். எப்படி இருக்கு, முயல் குட்டி போட்டிருக்கு. இது வந்து அந்த சின்ன முயல், நான் உங்ககிட்ட சொன்னல சின்ன முயல் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த சின்ன முயல் தான் இது. சரியா, கோடோடு இருக்கிறது அணில், கோடு இல்லாமல் வழுக்கையாக இருக்கிறது முயல். இதுவும் 3, அதுவும் 3. இந்த டைமாச்சும் இந்த முயல் குட்டிங்களை வந்து கண்டிப்பாக நல்லா வளர்த்துடணும். ஏன்னா போன டைம் வந்து 5 குட்டி போட்டுச்சு, 5 குட்டியில் 1 குட்டி கூட மிஞ்சலாம் எல்லா குட்டியுமே இறந்து போச்சு. சரியா, அது எதனால் இறந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அதனால் இந்த அந்த 5 குட்டியும் போட்டது வந்து இவர், இந்த டயர்டாக படுத்து கிடக்கார்ல இவர். இப்போ இவர் இன்னொரு 3 நாள் அல்லது 4 நாளில் குட்டி போட்டுவார். சரியா, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை குட்டி போட்டிருக்கு, இந்த சின்ன குட்டி. இது வந்து குட்டியாக தான் இருந்துச்சு. சரியா, இது குட்டி போட்டிருக்கு. இதுலேருந்து ஒரு 5 நாள் கழிச்சு தான் இது மேட்டானது. சரியா, அதனால் இது ஒரு 2-3 நாளில் குட்டி போட்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து முந்தா நேற்று போட்ட குட்டி, நேற்று ஆமாம் முந்தா நேற்று போட்ட குட்டி, இந்த குட்டி முயல் குட்டி. மொத்தம் வந்து 3 குட்டி. சரியா, போன டைம் மாதிரி இல்லை, இந்த டைம் கொஞ்சம் சேஃப்டி பண்ணியே வச்சிருக்கிறேன். அதாவது கீழே மேட்டு, அந்த க்ரீன் மேட் மாதிரி இருக்கும்ல, அந்த மேட்டு போட்டு, அதாவது அந்த வலைக்குள்ளே போய் கால் மாட்டிக்கிற அளவுக்கு, ஓரளவுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி வச்சுருக்கேன். பாக்ஸ் வந்து நான் வைக்கலை. சரியா, இதுவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இதே பண்ணிட்டேன். கல் வச்சு சுற்றி கல் வச்சுருக்கேன். கல் வச்சுட்டு அந்த வலையை வந்து அந்த இது இருக்குல்ல மேட்டு, அந்த மேட்டை வந்து சென்டராக போட்டு வச்சுருக்கேன். அதாவது இந்த குட்டிங்க வந்து இதை தாண்டிங்கிட்டு வராது. சரியா, பெரிய முயல் அந்த ஓரத்துலேயே கடந்துக்கும், சாப்பாடு தண்ணி எல்லாமே இந்த ஓரத்துலேயே வச்சுக்குவேன். குட்டிங்க வந்து இதுக்குள்ளே கடந்துக்கும். சரியா, பெருசாக வரைக்கும் இவங்களுக்கு வந்து இன்னும் கேஜ் மட்டும் செய்யணும். எதுக்காக கேஜ் அப்படின்னா,
மோஸ்ட் ஆஃப் த அணில் குட்டி வந்து எதுக்காக எப்படி சாகும் தெரியுமா? இதுக்கு முன்னாடி நானே ரெண்டு முட்டையும், அதாவது நானே மீன்ஸ் என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொல்கிறேன், அந்த சர்க்கிளில் சொல்கிறேன், அந்த மாதிரி வளர்த்து நானே பார்த்துருக்கேன் சரியா. அதெல்லாம் எப்படி சாகும் அப்படின்னா, மற்றபடி வேறு எதுவும் வந்து பிடிக்கிறது இந்த பூனை பிடிக்கிறதுலாம் கொஞ்சம் ரேர் தான், ஏன்னா நம்ம அந்தளவுக்கு நல்லா பார்த்துக்குவோம். இது எப்படி இறந்து போகும் அப்படின்னா, நமக்கு தெரியாமல் நம்மளே ஒன்று மிதிச்சிருவோம், இல்லை நம்ம படுத்து கிடக்கும்போது நம்ம பக்கத்தில் வந்து படுத்து கிடக்கும், நம்மளே நசுக்கி கொண்டுருவோம், இந்த மாதிரி தான் அதிகமாக சாகும். அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கேஜில் வச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது நம்ம படுக்கிற டைமோ இல்லை மற்ற டைமோ அந்த மாதிரி இடத்துல நம்ம கேஜில் வச்சு இது பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது. மற்றபடி நம்ம சும்மா இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுக்கலாம், எடுத்து வச்சு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா மோஸ்ட்லி நீங்கள் இறந்து போக மாட்டாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு கேஜ் ரெடி பண்ணிட்டோம்னா அந்த கேஜ்லேயே நம்ம வச்சுக்கலாம். கேஜ் பார்க்கும்போது கேஜுக்குள்ளே இவங்க இல்லை அப்படின்னா ஓகே, அப்போ வெளியில் எங்கேயும் இருக்காங்க, நம்ம கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் இதாக நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கே தெரியும். இவங்களை வந்து நம்ம ஃபுல்லாக வச்சுக்க போகிறது கிடையாது, இவங்களை வந்து அதாவது வளர்கிற வரைக்கும் நம்ம வச்சுக்க வேண்டியது, நம்மளோட இதில் வச்சுக்க வேண்டியது. வளர்ந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக திறந்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் அவன் எப்படி இருக்கான்றது, அதாவது நம்மளோட இருக்கானா இல்லை மற்ற அணிலுக்கு கூட போயிருக்கானன்றது எனக்கு தெரியல. நம்மளோட இருந்தால் ரொம்ப சந்தோஷம், மற்ற அணிலுக்கு கூட போயிருந்தால் அதை விட ரொம்ப சந்தோஷம் சரியா. ஏன்னா நம்ம சைட்லேயே ஒரு நான் எப்படி ஒரு 7-8 பேர் சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்களோட இவன் போய் ஜாயின் ஆகிக்குவான், பிரச்சனை கிடையாது. அதாவது எப்படி இருந்தாலும் அவன் நம்ம இடத்துல தான் சுற்றிட்டுருப்பான், வேற எங்கேயும் போகமாட்டான். கண்டிப்பாக நம்ம இடத்துல சுற்றிட்டு இருக்கும்போது நான் கூப்பிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வருவான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், வருவான் எனக்கு தெரியாது. இவங்கெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இடத்துக்கு டெய்லி வந்து போகிறவங்க. ஒருவேளை நம்ம பார்த்துக்கல அப்படின்னாலும், அதாவது நம்மளோட குட்டி அணிகள் நம்மளோட இல்லை அப்படின்னாலும் இவங்களோட போயிட்டு ஜாயிண்ட் ஆகிக்கும். அந்த இங்கே நிற்கிற பார்த்தீங்களா, அதாவது கரெக்டாக சொல்கிறோம் பாருங்க யாருன்னு, இந்த ஃபஸ்ட் ஆரனா அவன் தான் நம்மளு சரியா. அந்த கீழே குதிக்கிறான்ல அவன் தான் நம்மளு, மற்ற ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்டோடது சரியா. இப்போ நான் கூப்பிட்றேன் யார் வர்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், மொத்தம் எல்லாத்தையும் மேலே தூக்கி வச்சிடறேன் சரியா. தூக்கி வச்சுட்டு நான் கூப்பிட்றேன் யார் ஃபஸ்ட் வரான்னு பார்ப்போம். ம், ரெண்டு பேருமே வாங்கடா, மேலே போயிருங்க. ம், இது வந்து என் ஃப்ரெண்டு விட்டு. ஆனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடனே ஃபஸ்ட்டு வரும், ஏன்னா அதை நான் வாங்கிட்டு வந்ததுலேருந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பழக்கிருக்கேனா, இதை வந்து பழக்கினதில்ல. ஒருவேளை அவங்க அவங்க வீட்டில் பழக்கிருப்பாங்க என்னென்னு தெரில, இதுவும் கைக்கு தான் வருது. ஸோ ஃபைனலாக எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, திக் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இவங்க மூணு பேர், அவங்க மூணு பேர் சரியா. இவ்வளோ தான் இந்த வீடியோ. இதே மாதிரி எடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில், இதே மாதிரி சரியா, இதே மாதிரி எடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.